அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு ஏராளமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு இனிய அதிர்ச்சி. எஸ், த டெசர்ட் வில் பி சர்வ்டு அட் த எண்ட். அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்காரு. அதனால பந்தியிலிருந்து பாதியிலிருந்து போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா பாயசம் பரிமாறப்படும், பருகி விட்டு ஆனந்தத்துடன் செல்லவும். ரைட், இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போற விஷயம், முக்கியமான விஷயம், காசா பகுதியில ஒரு மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. முதல்ல வந்து 500 பேர் அப்படின்னு சொன்னவங்க இப்ப கேஷுவாலிட்டி வந்து 900 வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் ஒரு பெரிய எதிர்வினையை உண்டாக்கி இருக்கின்றது. ரைட், இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலி தரப்பிலிருந்து IDF-ஆ இருக்கட்டும், இல்ல வந்து இஸ்ரேல் அரசாங்கமா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து காசா பகுதியில் இருந்து இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏராளமான ராக்கெட் அனுப்பிச்சுருக்கிறாங்க, அதுல ஒண்ணு மிஸ்ஃபயர் ஆகி பாதியிலேயே விழுந்துருச்சு, இதுதான் அந்த மருத்துவமனை மீது விழுந்தது அப்படின்னு அவங்க சில வீடியோவெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, இது வந்து இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது, மனித குலத்துக்கே எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். அண்ட் அவங்களும் ஒரு சில வீடியோக்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சோசியல் மீடியாவில் திடீர் திடீர்னு முளைச்சிருக்காங்க. ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதுங்க. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சீசனில் நிறைய பொருளாதார புளிகள் வருவாங்க. பொட்டை எடுத்ததா எடுக்காதுதான் கேட்காதீங்க, அது சாம்பாரில் போடுற புளி, இது பொருளாதார புளி. அந்த மாதிரி தான் இந்த பாதுகாப்பு புலிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. ஏதோ கிட்டத்தட்ட வீடியோ கேம்ஸ் மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏதோ ஒரு ஏவுகணை தாக்குதல் நடைபெறுகின்றது, டொம்முன்னு வெடியுது, அதில் பேக்ரவுண்ட் சவுண்டு ஒன்று வருதுங்க. இது வந்து அமெரிக்க ஏவுகணையோட சவுண்ட் அப்படின்னு சப்டைட்டில் போட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து உழுதுங்க, டொம்முன்னு வெடிக்குதுங்க, இது வந்து ஹமாஸ் ராக்கெட்டுடைய சவுண்ட், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா அப்படின்னு போட்டுட்டு, மூணாவது இது வந்து காசா மருத்துவமனையின் மீது விழுந்த குண்டு, இந்த சவுண்டு கேளுங்கோ, முதல்ல கேட்ட அமெரிக்க சவுண்டும் இதுவும் ஒத்துப்போதா, அப்போ இது இஸ்ரேல் போட்டதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழவே டிஸ்க்ளைமர் அப்படின்னு நிறைய எழுதி வச்சுக்கிறாருங்க. இதில் வந்து அமெரிக்க ஏவுகணையின் ஜே டேம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் இந்த சவுண்டுக்கு காரணம்னு. ஆனால் அந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்திலேயே ஏராளமான ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜேடாம் அப்படின்றது ராக்கெட்டோ இல்லை ஏவுகணையோ கிடையாதுங்க, அதில் அட்டாச் பண்ணுற ஒரு விஷயம், எங்கே ஒன்றா கிடைக்கும், எதில் ஒன்றா அட்டாச் பண்ணலாம், ஸோ இதுதான் அந்த சவுண்டுக்கு காரணம்னும் போது இதை வச்சே இது அமெரிக்காவா இல்லை ஹமாஸாலாம் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு, இங்கே இருக்கின்ற மிட்டாய் மாமாக்கள், அந்த நடுநிலை போராளிகள், நடுநிலை நாயகர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாருங்க, மனித குலத்துக்கு எதிரான ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது, இதை வந்து கண்டிக்க வேண்டும், இதற்கு காரணமான இஸ்ரேலுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு என்னவோ புலம்பி வச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 40 குழந்தைகள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டனர் ஹமாஸ் தீவிரவாதிகளால் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதுக்கு இந்த மிட்டாய் மாமாக்களோ இல்ல இந்த நடுநிலை நாயகர்களோ என்ன சொன்னாங்க, இல்லைங்க அது இப்படி சொல்லியிருக்காங்களே தவிர போட்டோ எதுவும் வரலையே, எப்படி போட்டோ வந்தாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளே அந்த குழந்தைகளெல்லாம் வச்சுக்கின்னு அது ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்போ என்னங்க சொல்கிறீங்க, குழந்தைகள்லாம் வச்சுருக்காங்க, குழந்தைங்க வச்சுருக்காங்க பாருங்கள், பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், அதாங்க அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடினுக்கிறாங்க, பாவம் குழந்தைங்க வந்து தனியாக இருந்தது, அதனால நாங்கள் பேபி சிட்டிங் பார்க்குறோம் அப்படின்னு இவனுக்கு முட்டு கொடுத்தாலும் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, அமெரிக்க பிரசிடென்ட் சொல்கிறாரு, அப்போ இவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு செய்தி நிறுவனம், இது வரைக்கும் அதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாதுங்க, ட்விட்டர்ல மட்டும்தான் இயங்குது போல இருக்கு. அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க இஸ்ரேலி ராணுவத்துக்கிட்ட கேட்டோம், அவங்க அந்த மாதிரிலாம் எங்க கிட்ட தகவல் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவுதாங்க. உன்னை இதை பிடிச்சிக்கினாங்க பாத்தீங்களா, இஸ்ரேல் ராணுவமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா விளக்கண்ண, இஸ்ரேல் ராணுவம் ஓங்கிட்டியா சொல்லிச்சு, இல்ல இவன் இஸ்ரேல் ராணுவத்தை தான் கேட்டானா, இல்ல வந்து அவங்க ஒண்ணு விட்டு அக்கா பையனை கேட்டானான்னு உனக்கு தெரியுமா? ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா உடனே கண்ணு மூடின்னு நம்பணும். ஆனா ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்தி அப்படின்னா, இல்ல ப்ரோ எவிடன்ஸ் வரணும் ப்ரோ, இதா நாடா அவங்க நடுநிலைமை, வெக்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவுனா கண்ணு மூடின்னு நம்புறீங்களே, அப்ப இதை எப்படி நம்புறீங்க நீங்க?
கொஞ்சமா அது யோசிக்க வேணாமா? இல்ல மூளை இருக்கா, இல்ல அதை யாருக்காவது லீஸுக்கு விட்டீங்களா? அப்படி ஏதாவது ஆயிந்தாதான் கேள்வி கேட்காம இதையெல்லாம் நம்ப முடியும். இதுல ஒரு வீடியோ, அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க, அது பாருங்க ஹமாஸ் வந்து அப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த இஸ்ரேல்ல இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தண்ணி குத்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க டிக்னிட்டி அதுக்காக மேல போத்திக்கிறதுக்கு துணியெல்லாம் குத்தாங்க. உடனே ஒரு கும்பல், ஆஹா எவ்வளவு நல்ல தீவிரவாதிகள். ஏண்டா தீவிரவாதிகள நல்லவன் எது கெட்டவன் எதுடா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தண்ணி குத்தாங்க, மேல போத்திக்க துணி குத்தாங்க, யாருக்கு குத்தாங்க? கடத்திட்டு போன பொண்ணுங்களுக்கு குத்தாங்க. ரொம்ப யோக்கியமாடா இதெல்லாம். பொண்ணையை கொண்டு போய் கடத்தி வச்சுக்கினு அவனுக்கு பிஸ்கட்டு கேக்கு இதெல்லாம் குத்தா நல்ல தீவிரவாதி அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பியா? இன்னங்கடா பேசுறீங்க நீங்கெல்லாம், நீங்களும் உங்க நடுநிலைமையும். இதுல நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க, அந்த நண்பர் இல்ல ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டாரு, என்ன ப்ரோ நீங்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாலஸ்தீன மக்கள் அவங்க சொந்த மண்ணிலிருந்து அடித்து துரத்தப்பட்டுள்ளனர், எத்தனை லட்சக்கணக்கான பேர் தெரியுமா? காரணம் இஸ்ரேல், அவங்கதான் இவங்களெல்லாம் ஆட்சி துரத்திருக்குது. நீங்க என்ன அவங்களுக்கு கண்ணை முடின்னு சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கரெக்ட் நண்பரே, இந்த மாதிரி சொந்த மண்ணிலிருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு குடும்பம் நம்ம சென்னையில இருக்காங்க, எனக்கு தெரியும், நானும் அவங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு. உடனே நண்பர் உருகி போயிட்டாரு, ஐயோ முதல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க, நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா வந்து வேலை வாங்கி கொடுக்கலாம் நல்ல கம்பெனியில், இல்லை அவங்க ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஏதாவது வீடு கீடு வேணுமா வாங்கி தரணுமா, என்ன வேணும் சொல்லுங்க ப்ரோ, காசாலேருந்து எங்கேருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை காசாலாம் இல்லைங்க, பக்கத்தில் தான் காஷ்மீர்லேருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னு. அது காஷ்மீரா, என்ன ப்ரோ பேசுறீங்க, அவங்கள வந்தேரி அப்படின்னாரு. வந்த கடுப்புல கொஞ்சம் கண்ணாமேனு பேசிட்டேன், நண்பர் அறிவிருக்காயா உனக்கு, காஷ்மீர்ல இருக்க ஃபரூக் அப்துல்லா கூட வந்து காஷ்மீரி பண்டிட்டை பார்த்து வந்தேரின்னு சொல்றது கிடையாது, நீ இங்க உக்காந்துன்னு அவங்கள பார்த்து வந்தேரின்னு சொல்லி நிக்கிற, எங்கேந்தோ வந்து இங்க ஏறி நிக்கிற ரோஹிங்கியாக்கு வந்து பட்டுக்கம்பளம் விரிச்சு நிக்கிற, உலக மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது உனக்கு, பாலஸ்தீன் இஸ்ரேலு அவங்களுக்கு சப்போர்ட்டா இங்க உக்காந்து கோஷம் போட்டு நிக்கிற நீ, ஆனா நம்ம சொந்த மண்ணுல சொந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காஷ்மீரி பண்டிட்டுகள் அப்படின்னா வந்தேரின்னு பேசுறியா நீ? இதெல்லாம் ஒரு மனுஷன் ஆயா நீ? அது நண்பர் ஒண்ணும் சொல்லல, திரும்பி போயிட்டாருங்க. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கோ, பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக அடித்து துரத்தப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டாய் மாமால இருந்து நடுநிலை நாயகர்கள் வரைக்கும் கோஷம் போட்டுக்கிறாங்களே, யாராவது ஒத்தனாவது காஷ்மீர்ல சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுக்காக இன்னைக்காவது குரல் கொடுக்கிறானா? என்னங்க இங்கேயோ இருக்க பாலஸ்தீன், எங்கேந்தோ வந்த ரோஹிங்கியா, இவங்களுக்கு காட்டுற சப்போர்ட்ல 1% கூட நம்ம ஊர் மக்களுக்கு காமிக்கலையே, இதுக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களே, அப்ப இதுக்கு என்ன காரணம்னு யாராவது எனக்கு சொல்லுவீங்களா? இல்ல நடுநிலை மிட்டாய் மாமாக்கள் தான் சொல்லுவாங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு? இதுல பாத்தீங்கன்னா நம்ம டோலர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆ பாலஸ்தீனம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இதுல புள்ளி கூட்டணியில இருக்க கட்சிகளின் தலைவர்கள்லாம் அங்க இந்தியாவில் இருக்க பாலஸ்தீன தூதரகம் போயிட்டு அங்க போயிட்டு பாருங்க நாங்கள்லாம் என்னைக்குமே உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு மறுபடியும் தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தி விட்டு வந்திருக்கின்றனர். அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கின்றது ஃபாரின் பாலிசில அப்படின்னும் போது அதை எதிர்த்து குறுக்கு சால் ஓட்டுறதுக்கு இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது? ஆனா இவங்க இதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்றது அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, என்றைக்காவது பாலஸ்தீனம் நமக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. நமக்கு எதிராக குரல் கொடுத்தது தான் அதிகம், அப்புறம் எதுக்கு அவனுக்கு முட்டு குத்து நிக்கிறீங்க நீங்க? காரணம் இருக்கிறது, நாட்டுக்கு என்ன செய்ததுன்றத பத்தி இந்த புள்ளி கூட்டணியில இருக்க கட்சிகளுக்கு கவலையே கிடையாது. ஆனா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்தா எங்க ஓட்டு கணக்கு நல்லா இருக்குமா, கட்சிக்கு நல்லது நடக்குமா, இதுதான் இவங்களுடைய குறிக்கோள். 1948 May 14 இஸ்ரேல் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா அனௌன்ஸ் பண்றாரு பென் குரியன். ஆனால் அன்றைக்கு இருந்த அது பாரத பிரதமர் நேரு அவர்கள் 1950 தான் இஸ்ரேலை ரெகக்னைஸ் செய்கிறார். ஆனால் 1988 யாசர் அராஃபத் பாலஸ்தீனம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அதே வருடத்தில் உடனடியாக இந்தியா பாலஸ்தீனத்தை ரெகக்னைஸ் செய்கிறது.
சொல்லப்போனா இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் அரப் கண்ட்ரி டு ரெகக்னைஸ் பாலஸ்தீன். ஆனா பதிலுக்கு பாலஸ்தீன் நமக்கு என்ன பண்ணாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இந்த அரங்கத்துல நமக்கு எதிரான தீர்மானங்களுக்கு ஆதரவு கொடுத்தது தான் பாலஸ்தீனோட வரலாறு. அப்புறம் ஏங்க அவங்களுக்கு முட்டு குத்து நிக்கிறீங்க, பல்லகு தூக்கி நிக்கிறீங்க பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னா, வெரி சிம்பிள், நாட்டுக்கு நல்லது நடக்குதா இல்லையா பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்க கட்சி ஓட்டுக்கு நல்லது நடக்குதா அப்ப நாங்க யாருக்கும் ஒன்னா சப்போர்ட் பண்ணுவோம், நாடு நாசமா போனாலும் கவலை இல்லை, எங்க கட்சிக்கு ஓட்டு வருதா அதான் முக்கியம், இதுதான் புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளின் கொள்கை லட்சியம். போதுமா நண்பர்களே? சரி, இன்னைக்கு அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பேப்பர் எழுதினாருங்க, இந்த பாருங்க இந்த பத்திரிகையில போட்டிருக்குது, இந்தோனேஷியால வந்து நிலக்கரி வாங்கும் போது ஒரு ரேட்டு, ஆனா இந்தியா வந்து இறங்கும் போது அப்படியே அது அதிகமாகி விடுகிறது, இது அதானி பாக்கெட்டுக்கு போகுது இந்த காசெல்லாம், அதனால எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாம் வந்து அதிகமாகுது, நான் சொல்ல பத்திரிகை சொல்லுது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதானிக்கு எதிரான விசாரணையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல பாருங்க, ஒரு பத்திரிகைக்காரு டகால்னு ஒரு கேள்வியை கேட்டாருங்க, ஐயா இந்த மாதிரி வந்து ஓவர் இன்வாய்சிங் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு உடனே டகால்னு குறுக்க போடுறாரு அண்ணன் அரசியல் ஞானி, நான் சொல்லல தோ இந்த பத்திரிகை சொல்லுது அப்படின்னு. நான் நினைக்கிறேன் இந்த உஷார் ஆயிட்டாருன்னு, ஏற்கனவே எதையோ ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு, இன்னொரு தடவை எம்பி பதவியை புடுங்கி போட்டாங்க, அது வேற இப்ப வந்து கோர்ட்டுக்கு நடையா நடந்து மறுபடியும் எம்பி பதவியை ரெஸ்டோர் பண்ணினே இப்ப வந்து அது அப்பீல் போயின்னுக்குது, இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனால எதுக்கு நம்ம வாயை விட்டுன்னு நினைச்சிட்டாரு போல, இது பரவாயில்ல, அதாவது அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார் அண்ணன் அரசியல் ஞானி, நான் சொல்லல பேப்பர்ல சொல்லிக்குது அப்படின்ன உடனே அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, கரெக்டுங்க, யூ ஆர் கோட்டிங் ஃப்ரம் தட் நியூஸ் பேப்பர், ஓவர் இன்வாய்சிங் நிறைய செலவு இதெல்லாம் சொல்றீங்க, இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் இவங்கெல்லாம் சப்சிடி வேற குத்துன்னுக்குறாங்க, இதை பாருங்க இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அங்கெல்லாம் விசாரணை நடத்துவீங்களா அப்படின்னு உடனே அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டார். பக்கத்துல ஜெயராம் ரமேஷ் இருந்தாரா இல்லையான்னு தெரியல, அந்த ஃப்ரேம்ல காணோம். இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, இதுக்கு பேர் ஐடியாவா? இவ்வளவு நாளா ஏன் செய்யல, நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க விசாரணையை நடத்த வேண்டியதுதானே, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தா விசாரணை நடத்துவோம் அப்படின்னு ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்ல என்ன லட்சணத்துல நீங்க பார்த்து நிக்கிறீங்கோ அப்படின்னு கழுவி ஊத்தாத குறையா அவர் சட்டிலா கேக்குறாரு. இவர் வந்து இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் ஐடியா அப்படின்னு குச்சி நிற்கிறாரு. ராஜஸ்தான் அசோக் கெலாட் அப்படியே அதானி அவர்களுடன் ஒன்றோடு ஒன்றாகி, அதானி பாய் அந்த மீட்டிங் போட்டோ வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல பாருங்க என்னோட பக்கம், கேரளா ரொம்ப பெக்யூலியர் ஸ்டேட், புள்ளி கூட்டணியில இருக்க இரண்டு முக்கிய கட்சிகள் ஒத்துற ஒத்துற அச்சு நிற்கிறாங்க. அங்க அங்க வந்து அந்த விழிஞ்சம் போர்ட் இப்ப ஓபன் பண்ணிட்டாங்க, அந்த போர்ட்டுக்கு யார் பெயரை வைக்கிறது அப்படின்னு டோலர்களுக்கும் நம்ம காங்கிரஸுக்கும் பெரிய தகராறுங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஈகே நாயனார் காலத்துலதான் வந்து இதுக்கான ப்ரப்போசல் எல்லாம் ஆரம்பிச்சது, அதனால அவர் பெயரை வைக்கணும் அப்படின்றாங்க. காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க, இப்ப மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர்கள், அவர் காலத்துலதான் வந்து இது வேகமா வளர்ந்தது இந்த ப்ரப்போசல், அவராலதான் வந்தது, அதனால அந்த உம்மன் சாண்டி அவர்கள் பெயரை வைக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இதனோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு போர்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னப்போ எவ்வளவு போராட்டம் இன்னைக்கு வந்து அது தடைப்பட்டு வேகமாக முன்னேறாமல் இருக்கின்றது. ஆனா டோலர்கள் ஊர்ல மட்டும் ஒரு போர்ட்டை கட்டி டெவலப்மெண்ட்டு, அது ஏகப்பட்ட கண்டெய்னர்கள் வரப்போதா, அப்படியே தொழிலே மாறப்போகுதா, நல்லா இருக்கு டோலர்ஸ் சகாவுக்கள் மேல நீங்க வச்சிருக்க பாசம் மரியாதை எல்லாம், ஆனா அதுல 1% தமிழக மக்கள் மீது காமிச்சிருக்க கூடாதா, இந்த கோழி குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு தான் வந்து தமிழகமா, போர்ட் எல்லாம் கிடையாதா? சரி, இப்ப இந்த பிரச்சனை எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஈகே நாயனார் பேரை வச்சுக்காங்க இல்ல உமன் சாண்டி பேர் வச்சுக்காங்க, ஜனங்க அந்த போர்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதானி போர்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமாங்க, அதானி கம்பெனி தான் அதை கட்டிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ, இப்ப என்ன பண்ண போறீங்க, அதுக்கும் விசாரணை நடத்துறீங்களா? இவ்வளவு எங்க புள்ளி கூட்டணியில இருக்க இன்னொரு முக்கியமான புள்ளி சரத்பவார் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதானிய நான் சப்போர்ட் பண்ணுவேன், எவ்வளவு தொழிலாம் கொண்டு வர்றாரு, அவரு போய் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான புள்ளி மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க 1000 கோடி ப்ராஜெக்டை கொடுத்துட்டு நீங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்டை கொண்டு வாங்க மேற்கு வங்காளத்துக்கு அப்படின்னு அவருக்கு வரவேற்பு கொடுக்கின்றார்கள்.
அண்ணன் ராகுல் காந்தி போயிட்டு சரத்பவார், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன் நீங்க மூணு பேரும் இந்த அதானி நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் சொல்வாரா? தைரியம் இருக்குதா அவருக்கு? இதை நம்ம சொன்னா கூட வெரி குட் ஐடியா இப்படிதான் சொல்வார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எனக்கோ பாயசத்துடன் இன்று பந்தி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். வணக்கம்.